Hi, hello friends, welcome back to our channel. Now, we have a hope. You are all going to be here. So, previous video, we have seen grilled chicken. We have done it in the week. So, now, we have seen in this side, lockdown, we have traveled. So, in this side, we have chicken biryani. That is our professor biryani. We have 100 rupees. We have valuable food. So, that is why we are trying this food. So, we are trying this food. Bucket biryani வந்து இங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ அத பத்தியே நம்ம கேக்கலாம் சோ அது எவ்வளவு காஸ்ட் அது எத்தனை பேருக்கான குவாண்டிட்டி சோ இது எல்லா பத்தியும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் Okay, Freddy, you are a customer. So, how did you get here? How did you get here? So, what is your name? My name is Anand. Okay, where are you from? I'm from Aina. I'm from Aina. I'm from Aina. எல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால நானே ஆச்சரியப்பட்டு சரி வாங்கி போலாம் சோ உங்களோட மணிக்கு வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு ஃபுட்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் சோ இப்போ தான் நீங்க வாங்க வந்திருக்கீங்க சோ இப்போ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்க திரும்ப வருவீங்க இல்லையா ஆமா பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து வாங்கி போவோம் சரி ஓகே இப்போ நீங்க இங்க சாப்பிட போறீங்களா இல்ல பார்சல் வாங்கிட்டு பார்சல் தான் வாங்கி பார்சல் ஓகே சோ இவர் பாத்தீங்கன்னா புதுசா வந்து வாங்கிட்டு போக போறாரு டேஸ்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து திரும்ப வருவேன்னு சொல்லிருக்காரு சோ அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சோ நம்மளோட பிரதர் வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்காரு சோ நீங்க ஷேர் பண்றது மூலமா தான் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா தெரிய வரும் அது கண்டிப்பா இப்ப நான் வாங்கி போறப்பவே 100 ரூபாய்க்கு இவ்வளவு ஐட்டம் குத்து நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நானும் ஒரு 2 3 பேரை கூட இட்டு வந்து வாங்க வச்சிரேன் ஓகேனா ரொம்ப 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 நன்றி Okay friends, we have a customer here. We have a lot of distance. ஓகே இவர வந்து பாத்தீனா ரெஃபர் பண்ணி சோ நிறைய பேர் வந்து இங்க சாப்பிட்ட மாதிரி வந்து நம்மளோட பிரதர் வந்து சொல்லிருக்காரு சோ நம்மளோட அடுத்த கஸ்டமர் வந்து எஸ்ஆர் பிரியாணிக்கு வந்திருக்காங்க சோ இவரும் பாத்தீனா வந்து ரெகுலர் கஸ்டமர் மாதிரி சொல்லிருக்காங்க சோ நம்ம அவர்க்கிட்டயும் கேக்கலாம் சோ எவ்வளவு நாள் வராரு சோ எதனால வராருன்னு சொல்லிட்டு சோ உங்களோட பேர் என்ன bro என் பேர் நிகில் bro ஓகே எங்க இருந்து வரீங்க நீங்க நான் ஐனா வரேன் சோ இங்க பக்கத்துல தான் இருக்கீங்க பக்கத்துல தான் சோ எப்படி உங்களுக்கு இந்த கடை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஓகே உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஓகே இங்க வந்து நீங்க சாப்பிடுற காரணம் என்ன எதனால இங்க வந்து சாப்பிடுறீங்க நீங்க சாப்பிடுறீங்க டேஸ்ட் நல்லா இருக்கு எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் 100 ரூபீஸ் வந்து சிக்கன் 65 எக் பிளஸ் ஸ்வீட் வைக்கறாங்க காம்போ ஓகே உங்களுக்கு நம்ம கடையில பிடிச்சது எந்த விஷயம் பிரியாணி பிடிக்குமா இல்ல வந்து சிக்கன் 65 பிடிக்குமா எது உங்களுக்கு பிடிக்கும் பிரியாணி தான் பிடிக்கும் ஸ்பைசியா இருக்கும் நல்லா ஓகே ஸ்பைசியா சூப்பரா இருக்கும் சோ ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கும்னு சொல்றீங்க ஆமா ஓகே இப்போ எத்தனை நாளா வந்து நீங்க இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நான் வீக்கா வரேன் சோ நீங்க மட்டும் தான் வரீங்களா இல்ல வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு போவீங்களா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஓகே நீங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறீங்க பிரைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா ஆ பிரைஸ் நல்லா தான் இருக்கு 100 ரூபீஸ்க்கு இவ்வளவு தரங்கனா சோ நம்மளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கனா சோ அவரும் வந்து இங்க தான் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்காரு சோ அவர் வந்து பாத்தீங்கனா நம்ம ஓனரோட வந்து ஃப்ரெண்ட்னு சொல்லி ஃப்ரெண்டோட பையன்ற மாதிரி சொல்லிருக்காரு அவர் வந்து ரெகுலரா வந்து இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு பிளஸ் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு சோ நம்ம வந்து பாத்தீங்கனா நேரடியாக நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட ரிவ்யூ கேட்கும்போது அவங்க சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து ரொம்பவே வந்து அத்தன்டிக்காகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்மளும் வந்து இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்காக சொல்கிறேன் So
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பிரியாணி ஸோ அவங்களோட கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம் ஃபுட் எப்படி இருக்கு ஸோ எதனால அவங்க திரும்ப திரும்ப இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே சார் உங்களோட பேர் என்ன என் பெயர் தம்பிதுரை ஸோ எங்கேருந்து வரீங்க நீங்கள் இங்கே பக்கம் அயனாவரம் தான் எங்கள் வீடு சரி ஓகே இந்த கடை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்னுடைய நண்பர்கள் மூலயமாகவும் மற்ற கஸ்டமர்கள் மூலயமாக எனக்கு அறிமுகமானது ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்தது மற்ற கடையில் 180 ரூபா 180 ரூபா வைக்கும்போது இங்கே 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது இல்லாமல் இது வீட்டில் ஒரு ஹோம்மேட் மாதிரி தயாரிக்கிறாங்க ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்தது ஸோ இங்கே நீங்கள் சாப்பிடும்போது அப்போ உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது எஸ் கண்டிப்பாக அது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது வீட்டினுடைய சுவையே இருந்தது ஒரு ஹோட்டலில் செய்கிற மாதிரி செயற்கை இதெல்லாம் போடாமல் ரொம்ப நல்லா இருந்தது சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்சல் வாங்க வந்திருக்கீங்க எஸ் பார்சல் வாங்க வந்து எத்தனை பேருக்கு வந்து வாங்க வந்திருக்கீங்க ஒரு 4 பேருக்கு ஒரு பக்கெட் பக்கெட் பிரியாணின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகே அது வாங்கிட்டு போனால் இன்னும் எனக்கு சுலபமாக இருக்கும் எடுத்து போகிறதுக்கு சுலபமாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க இது ஓகே அப்போ அந்த பக்கெட் பிரியாணியோட ப்ரைஸ் என்ன அது 325 ரூபான்னு சொல்லி இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே ஒரு கொடுத்து அனுப்பிச்சாங்க நல்லா இருந்தது ஸோ திருப்பி அகைன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்ஆர் பிரியாணியில் வந்து புதுசாக வந்து பக்கெட் பிரியாணியும் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து அவங்களோட கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் வந்து திரும்பவும் இப்போ வாங்க வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்குறேன் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே பக்கெட் பிரியாணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அதை வந்து நம்மளோட சார் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்காரு தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்த கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம எல்லாமே பற்றி கேட்டிருந்தோம் ஸோ ரொம்பவே பிஸியாக இருந்தார் ஸோ இப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்காரு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அவர்கிட்ட அவர் எப்படி இந்த கடையை ஆரம்பிச்சாருன்றத பற்றிலாம் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் ஸோ ஓகே ப்ரோ உங்களோட நேம் என்ன ப்ரோ என் பேர் ஸ்ரீதர் சார் ஓகே எப்போ நீங்கள் இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எதனால ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லை சார் ஆக்சுவலி என்னென்னா நான் ஒரு ட்ராவல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஓகே டியூ டு கொரோனாவில் வந்து ஒரு 5 மந்த்ஸாக வேலை கிடையாது ஸோ வர இன்கம்மை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல மேக்ஸிமம் ஸோ எனக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி உள்ளே தான் வருதுக்காண்டி நம்ம அந்த ஃபுல்ஃபில் பண்ண முடியல வீட்டுக்கு வந்து பசங்க ஏதாச்சும் கேட்டாலும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியல ஓகே மெயின் ரீசன் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபுக்கு வந்து என்ன இது நம்ம செலவு வந்து டெய்லி பால் செலவுலேருந்து எல்லாமே அப்பா வந்து அப்பா கிட்டேருந்து வாங்க அந்த நிலைமைக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க நம்ம ஏன் நம்ம வந்து ஒரு கடை ஆரம்பிக்க முடியாது ஸோ அதனால் வந்து யூடியூப் வீடியோவில் நம்ம ப்ரொஃபஸர் பிரியாணி அதை பார்த்தேன் நான் ஸோ அந்த மோட்டிவேஷன் வீடியோ தான் என்னை வந்து சரி நம்மளும் ஒரு கடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அவர் ப்ரொஃபஸரோட வீடியோ பார்த்தா உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆச்சு நம்மளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சார் ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஸர் அவர் ஸோ அந்த லெவலில் இருக்கிறவர் அவரே இறங்கி பண்ணும்போது நம்ம அந்த லெவலில் நம்ம கண்டிப்பாக ஸோ நீங்கள் வந்து இப்போ இது இந்த எவ்வளோ கிலோ வந்து இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கீங்க பிரியாணி ஸ்டார்டிங்கில் எவ்வளோ போட்டீங்க இப்போ எவ்வளோ ஸ்டார்டிங்கில் 1 kg தான் சார் ப்ரோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க கரெக்ட் ஸ்டார்ட்டாக வந்து போன மாதம் 17ஆம் தேதி சார் ஓகே 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி நீங்கள் போட்டது எவ்வளோ போட்டீங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 1 கிலோ கறி 1.5 கிலோ வந்து அரிசி போட்டிருந்தேன் நான் ஓகே அது கூட வந்து நீங்கள் என்ன நல்லா வந்து ஃப்ரைட் டிஷ் அந்த மாதிரி நல்லா தரீங்க நீங்கள் அதே தான் 65 முட்டை கத்திரிக்காய் கிரேவி தயிர் பச்சடி ஸ்வீட்டு அது அடிஷ்னலாக தவா சிக்கன் ஒன்று பண்ணியிருந்தோம் சார் ஓகே ஸோ அது பார்த்தீங்கன்னா தவா சிக்கன் இந்த ஏரியாவில் அவ்வளோவா விரும்பி சாப்பிடல ஸோ அந்த 7 ஐட்டம் 100 ரூபாய் கொடுக்கறதுனால நம்மளால் வந்து கட்டுப்படி ஆகல ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி தயிர் பச்சரிலாம் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுருங்க ஸ்வீட்டில் வந்து பேக் பண்ணி வச்சுருங்க ஸோ இதாக வெளியே வாங்குறீங்க இல்லை வீட்லேயே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை கேசரி பண்ணியிருந்தாங்க ஒய்ஃபு கேசரி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்வீட்டு ரெடிமேடு கடையில் போய் வாங்கினோம் சார் சரி ஓகே ஆனால் நீங்கள் வந்து பேக்கிங் எல்லாமே வந்து வீட்லேயே பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் கஸ்டமர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது ரெண்டாவது இருக்கிறது நம்ம கடை வந்து ரோட் சைடு ஸோ மெயின் ரோடு ஸோ டஸ்ட்டு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேக் பண்ணி சூப்பர் செம்ம ஐடியா பண்ணியிருக்கீங்க ஸோ ப்ரோ வந்து பக்கெட் வந்து இங்கே மாட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் பக்கெட் பிரியாணி வந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாம் சார் இது வந்து எத்தனை பேருக்கான குவான்டிட்டி இதில் இருக்கும் 4 பேர் சார் 4 பேர் ஸோ 4 பேருக்கு என்ன ப்ரைஸ் வந்து தரீங்க இதுக்கு 350 ரூபா சார் 350 ரூபா ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தள்ளுவண்டியில் பக்கெட் பிரியாணி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா சார் இங்கே காம்படிஷன் ஜாஸ்தி ஸோ அதே மாதிரி நம்மளது வந்து கடை வந்து உள்ள டொக்கில் இருக்குது ஸோ அது நம்ம இங்கே போகிறவங்க வரவங்க என்ன இது பக்கெட் மாட்டிருக்காங்க ஸோ பக்கெட் பிரியாணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு தான் நான் வந்து பக்கெட் மாட்டேன் ஸோ ஓகே பக்கெட் பிரியாணி கூட நீங்கள் என்ன நல்லா காம்ப்ளிமெண்ட்ரி தரீங்க சிக்கன் 65 ஸோ அதே மாதிரியே நம்ம பிரியாணிக்கு தர மாதிரி 65 வந்து இதில் கொஞ்சம் அதே 4 பேருக்கு கொடுக்குற மாதிரியான குவான்டிட்டியோட கொடுக்குறீங்க ஆமாம் இது எவ்வளோ நேரம் கடை இருக்கும் எப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எப்போ வந்து ஃபினிஷ் ஆகும் கரெக்டாக நான் ஆக்சுவலி 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன் சார் 12 o'clock மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4-4.5 மணிக்குள்ளே காலி ஆகிடும் ஏன்னா இங்கே வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்லியே வந்து அங்கேயே சிக்கன் பிரியாணி அங்கே அலமோதம் கூட்டம் ஓகே ஸோ இங்கே இருக்கிறவங்க நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 100 ரூபாய்க்கு இவ்வளோ இது தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போர்டை பார்த்து தான் வராங்க கண்டிப்பாக காம்படிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களோட பாசிட்டிவிட்டி மட்டும் விட்டுறாதீங்க ஸோ இந்த வேலை பண்ணுறோன்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து பண்ணணும்னு சொன்னீங்க அதுவே எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது
அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நீங்களாவே ஓனா பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து பக்கெட் பிரியாணி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து தள்ளுவண்டி கடையில் பர்சனலாக வந்து எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. ஸோ அவர் வந்து கிரியேட்டிவாக எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பக்கெட் பிரியாணி வந்து தள்ளுவண்டியில் பண்ணியிருக்காரு. ஸோ நாலு பேர் கொண்ட குவான்டிட்டி. ஸோ 350 rupees தான் வேல்யூபுளான ப்ரைஸ். ப்ளஸ் உங்களுக்கு வந்து 65 வந்து நாலு பேருக்கான குவான்டிட்டியில் தராங்க. ஸோ ஸ்வீட்டு ரைத்தா இதெல்லாமே நார்மலாக உங்களுக்கு வந்து வந்துடும். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் இந்த நியர்பை ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே வேல்யூபிள் இருக்குது. நம்மளோட பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அவர் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அவர் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் வாங்கியாச்சு. ஸோ நம்ம இது வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சேஃபாக வந்து நம்ம வீட்டில் இருந்து ரிவ்யூ சொல்கிறேன் நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்ண்ணா, வாங்க வீட்டுக்கு போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் வாங்கின்னு வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் சிக்கன் 65 பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெருசாகவே போட்டிருக்காங்க. ஸோ இது எனக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான குவான்டிட்டியும் பீசஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து பிரிஞ்சால் கிரேவி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம தட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 100 rupees இவ்வளோ ஒரு குவான்டிட்டி, ப்ளஸ் உங்களுக்கு சிக்கன் 65 தராங்க, கூடவே எக் தராங்க. அதே மாதிரி நார்மலாக சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒர்த்தா இல்லையான்றதை நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா டேஸ்ட் தான் நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம் ஃபுட்டில். ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் இருக்கா இல்லையான்றதை நான் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ நம்ம லைட்டாக வந்து தயிர் பச்சடி வந்து இது கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போது. ஓகே, பிரிஞ்சாலும் வந்து நம்ம லைட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆயிலியாக அப்படியே வந்து நல்லா ரைஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லா தான் இருக்குது. பிரியாணி நம்ம நார்மலாக எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க. டேஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இப்போது. ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இந்த பிரியாணி வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சோன்னா என்ன ஒரு டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஒரு டேஸ்ட் இதில் இருக்குது. ஸோ ஹோம்மேட் பிரியாணின்றது நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக வந்து இதில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சிக்கன் வந்து எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நல்லாவே வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கன். ஸோ இதுவும் நம்ம இது கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இது கூட வந்து நம்ம இப்போ ரைத்தா வந்து வச்சு டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து நல்லாவே டேஸ்ட் தருது. அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா ஊறியிருக்கு. நம்ம வீட்டில் நம்ம அம்மா செஞ்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பிரியாணி கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சிக்கன் 65 நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போது. ஸோ சிக்கன் 65 நல்லா பெரிய பீஸாகவே போட்டிருக்காங்க. ஓகே, அதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அதையும் நம்ம வந்து பிரியாணி கூட வச்சு பார்த்துடலாம் இப்போது. ஒரு நார்மலான சிக்கன் 65 நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் இதில் வருது கண்டிப்பாக. நல்லா மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்குது அதில். அந்த சிக்கன் 65 லைட்டாக ஸ்பைசி இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடும்போது அது வந்து சுவையில் தெரியுது கண்டிப்பாக. பிரிஞ்சால் கிரேவி இது கூட நம்ம வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ முட்டையை வந்து இது கூட எடுத்துக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு, ஸோ உங்களுக்காக தான்
ஓகே பிரிஞ்சால் கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, ரைஸ் கோ எடுத்து சாப்பிடும்போது வந்து நல்லாவே இருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ ஒரு ஹோம் மேட் பிரியாணி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஆர் பிரியாணியில் ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப குறைஞ்ச ரேட், ஒரு 100 ரூபீஸ்க்கு. ஸோ இவ்வளோ ஒரு குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு சிக்கன் 65 தராங்க, ப்ளஸ் உங்களுக்கு ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஹோம் மேடில் தான் செய்கிறாங்க. ஸ்வீட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆர்டர் கொடுத்து பண்ணுறாங்க, மற்ற எல்லாமே வந்து வீட்டில் ஏதாவது ஹோம் மேடில் செய்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வந்து சேல்ஸ் மட்டும் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டர் கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி கூட பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம அங்கே போயிருக்கும் போது நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. இதில் புதுசாக வந்து பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருந்து அதுவும் நிறைய பேர் வந்து வாங்கிறதுக்கு இருந்தாங்க. ஸோ நிறைய வந்து கூட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு அங்கே ஷூட்டை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட் வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஹோம் மேட் ஃபுட், சூப்பராகவே இருக்குது. 100 ரூபீஸ்க்கு இந்த குவாலிட்டி, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி இந்த கடையை ஓப்பன் பண்ணாருன்னு கேட்கும்போது நம்மளோட ப்ரொஃபஸர் அவரை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி இந்த கடையை வந்து அவருக்கு போடணும்னு தோணிருக்கு. ஸோ அவரே பண்ணும்போது, ஸோ அவர் அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த ரேஞ்சிலேருந்து இறங்கி வந்து வீட்டுக்காக பண்ணும்போது, ஸோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதா, இந்த COVID-19 வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஓப்பன் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது மக்களான நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம ஐநாவர ரோட், அதாவது வாட்டர் டேங்க்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த இடத்துல இந்த கடை வந்து போட்டிருக்காங்க. ஸோ தள்ளுவண்டியில் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த கடைக்கு போக முடியும். ஸோ 100 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ஒரு ஃபுட் தான் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஹோம் மேட் ஃபுட் கொடுக்குறாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஒரு அத்தன்டிக்காக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கஸ்டமர்ஸ் வந்து ரிட்டன் வந்துட்டே இருக்காங்க. ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ ஒன்றும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிரியாணிக்கு போயிட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட ரிவ்யூ பண்ணிட்டு, ஸோ ஃபுட்டை வாங்கி வந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, 100 ரூபீஸ்க்கு வர்த்து தான். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ரீஸ் வ்ளாகில் வ்ளாக் மாதிரி வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ இனிமேட்லேருந்து அதிகமான வீடியோஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.